தொடர்வது விரைவு செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டப்பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். காடுகுட்டை நீரேற்று நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அமைச்சர், விவசாயிகளின் நலம் காக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து குடிமராமத்து திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். வேளாண் பணிகள் மேம்படுத்தப்பட்டு சுமார் 30,000 விவசாயிகளின் வாழ்வாதாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரத்தில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பார்வையிட்டார். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பம்பை ஆறு, வராக நதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோர பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் இன்று விழுப்புரம் அருகே ஐயன்கோள்பட்டியில் உள்ள உளுந்து பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். இடைத்தரகர்களை ஒழித்து விவசாயிகள் விரும்பும் தொகை கிடைக்க வழி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டதுதான் வேளாண் சட்டங்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலன் கருதியே கொண்டுவரப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல என்றும் கூறினார். தமிழகம் முழுவதும் வேளாண் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1,000 கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுக்குழு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்றும், கூட்டத்திற்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் திமுக மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார உத்திகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் பேசிய மு க ஸ்டாலின், திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கிராம சபை கூட்டங்கள் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.